வணக்கம். ஊக்கமது கைவிடில் தினமொரு சிந்தனையாளர்கள், சாதனையாளர்கள், வரலாற்றில் தடம் பதித்த மாமனிதர்களின் சிந்தனைகள் சிலவற்றை கேட்க துவங்கினோம். இது நம்முடைய 30வது பதிவு. நாம வாழும் உலகத்துல நிறைய மனிதர்கள் வாழ்ந்தாலும் ஒவ்வொருத்தருடைய தேடலும் வித்தியாசப்படும். சிலருடைய தேடல் உடல் சார்ந்தது, சிலருடைய தேடல் மனம் சார்ந்தது, சிலருடைய தேடல் ஆன்மா சார்ந்தது. ஆனால் சிலருடைய தேடலோ உயிர்களின் நல்வாழ்விற்கானது. தன்னுடைய தேடல் வழியா நிறைய மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றியவர் ரமண மகரிஷி அவர்கள். அவருடைய சிந்தனைகள் சிலவற்றை இந்த பதிவுல கேட்டு உணரலாம். மெய்யியல் சார்ந்த தேடலில் இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த பதிவு வழியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிறருடைய குற்றங்களை பாராமல் குணங்களை மட்டும் எண்ணி பார்க்கும் ஒருவருடைய வாழ்நாள் முழுவதும் இனிமையாகவே அமையும். ஆன்மா எங்கிருந்தோ வருவதில்லை, அது உள்ளது உள்ளபடியே இருப்பது. என்றென்றும் நிலை பேரானது, ஆட்டமோ அசைவோ இல்லாதது, மாற்றம் காணாதது. அன்புள்ள மனிதன் தான் எதிலும் வெற்றி பெறுகின்றான். தேவையற்ற சுமைகளை சுமக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை இனிமையாக வாழ துவங்குங்கள். உன்னை தேவையில்லை என்று முடிவு செய்தவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தவறாகவே தெரியும். ஒருவர் எத்தனை கெட்டவராக இருந்தாலும் அவரிடம் விரோதம் கொள்ளாதே, உன் மன அமைதியை நீ இழப்பாய். யாருக்கும் இம்மி அளவு தடையோ தொந்தரவோ விளைவிக்காதே. மேலும் உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள். எவருக்கும் வருத்தம் அளிக்காத வாழ்வே தவமாகும். மகிழ்ச்சி வெளியில் இருப்பதாக மனிதன் தவறாக எண்ணுகிறான். அது அவன் மனதில் தான் இருக்கின்றது. இன்பம் துன்பம் ஆகிய இரண்டையும் கடக்கும் வரை சாதனையை தொடருங்கள். இறுதியில் உண்மை மட்டுமே எஞ்சி நிற்கும். உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கு இல்லை, நிராகரித்தவருக்கே என்பதை புரிந்து கொள். நன்றிகள்.